அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TNPSC TNUSRB ப்ரிப்பரேஷன். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து முக்கியமான தினங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமான தினங்கள், 12 மாதங்கள் இருக்குது இல்லையா, 12 மாதங்களில் என்னென்ன முக்கியமான தினங்கள் இருக்குது, இதுக்கு முன்னாடி என்னென்ன தினங்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் TNPSCயில் குரூப் 4 எடுத்துக்கோங்க, குரூப் 2 எடுத்துக்கோங்க, TNUSRBயில் எஸ் எக்ஸாம் எடுத்துக்கோங்க, பிஜி எக்ஸாம் எடுத்துக்கோங்க. எல்லா எக்ஸாம்லையும் பார்த்திங்க அப்படின்னா தினங்கள்லேருந்து ஒரு கேள்வி கட்டாக இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு டேட் கட்டாக கேட்டிருப்பாங்க. போன வருடம் குரூப் 4 பார்த்திங்க அப்படின்னா உலக தாய்மொழி தினம் கேட்டிருந்தாங்க, பிப்ரவரி 21. அடுத்த என்னது பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24 இதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பிஜி எக்ஸாமில் என்னது இதே மார்க்கில் அந்த பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினம் கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் யோகா தினம் எப்போன்னு கேட்டிருந்தாங்க. அடுத்து ஜூலை 15 தேசிய இளைஞர் திறன் தினம் சொல்லி ஒரு தினம் உண்டு, அந்த தினத்தை கேட்டிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய தினங்கள் இருக்குது, அதில் நான் முக்கியமான தினங்கள் மட்டும் கொடுக்குறேன். ஒரு சில தினங்களை மிஸ் பண்ணியிருப்பேன், அதை வந்து யாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, சரியா? ஸோ வாங்க நம்ம தினங்களை பார்த்துடலாம். முதல்ல ஜனவரி மந்தத்தில் உள்ள முக்கியமான தினங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல ஜனவரி 1 பார்த்திங்க அப்படின்னா உலக குடும்ப தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஜனவரி 1 என்னது உலக குடும்ப தினம். அடுத்து ஜனவரி 4 பார்த்திங்க அப்படின்னா உலக பிரெய்லி தினம் அனுசரிக்கப்படுகிறது. பிரெய்லி தினம் என்னப்பா, பார்வை குறைபாடு இருக்கு இல்லையா, அந்த பார்வை குறைபாடுகளில் படிக்கிற ஒரு முறை தான் பார்த்திங்க அப்படின்னா பிரெய்லின்னு சொல்லுவாங்க. அந்த பிரெய்லி தினம் ஜனவரி 4 அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஜனவரி 9 அனுசரிக்கப்படுகிறது. அதாவது காந்தியடிகள் இருக்கார் இல்லையா, அவங்க தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஜனவரி 9 பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்திருப்பார். அந்த நாளில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக கொண்டாடுகிறோம், அதாவது NRI டேன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜனவரி 10 பார்த்திங்க அப்படின்னா என்னது உலக ஹிந்தி தினம், அதாவது ஹிந்தி மொழி இருக்கு இல்லையா, அந்த ஹிந்தி மொழிக்காக ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து ஜனவரி 12 என்னது தேசிய இளைஞர் தினம். இந்த கொஸ்டின் தெருப்பு கேட்க வாய்ப்புகள் அதிகமாக, மறக்காமல் நான் வச்சுக்கோங்க. ஜனவரி 12 என்னது தேசிய இளைஞர் தினம். அடுத்து 15 பார்த்திங்க அப்படின்னா இராணுவ தினம். ஜனவரி 15 என்னது இராணுவ தினம், நம்ம இந்திய இராணுவம் நிறுவப்பட்ட தினம் தான் என்னது இந்த ஜனவரி 15 இராணுவ தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போ அனுசரிக்கப்படுகிறது, ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஜனவரி 25 என்னது தேசிய வாக்காளர் தினம். ஏன் ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறோம்னா 1950 ஜனவரி 25 தான் பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்டிருக்கும். ஸோ அதன் நினைவாக தான் என்னது ஜனவரி 25 நம்ம என்னது தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடி வருகிறோம். அடுத்து ஜனவரி 30 பார்த்திங்க அப்படின்னா தியாகிகள் தினமும் தொழுநோய் தினமும் அனுசரிக்கப்படுகிறது. தியாகிகள் தினம் ஏன் அனுசரிக்கப்படுகிறதுனா 1948 ஜனவரி 30 காந்தியடிகள் கோட்சே அப்படிங்கிறவரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார். அப்போது ஜனவரி 30 என்னது தியாகிகள் தினம் மற்றும் தொழுநோய் தினம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தினங்கள். இது போக வேறு ஏதோ முக்கியமான தினங்கள் இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். அடுத்து பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தினங்கள். முதல்ல பிப்ரவரி 2 என்ன தினம், உலக சதுப்பு நில நாள். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய சதுப்பு நில காலம் என்னது நம்ம சுந்தரவன டெல்டான்னு சொல்லுவாங்க. அதாவது காவேரி பிரம்மபுத்திரா ஆறுகள் இணைந்து உருவாக்கக்கூடிய ஒரு டெல்டா தான் என்னது இந்த சுந்தரவன டெல்டான்னு சொல்லுவாங்க. அதாவது சதுப்பு நில காடு மேற்கு வங்க மாநிலத்தில் அமைந்திருக்கும். ஸோ அந்த அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லா சதுப்பு நிலங்களுக்கும் பிப்ரவரி 2 என்னது உலக சதுப்பு நில நாளாக அனுசரிக்கப்படுகிறது. பிப்ரவரி 4 பார்த்திங்க அப்படின்னா உலக புற்றுநோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. பிப்ரவரி 11 உலக யுனானி தினம். யுனானி மருத்துவத்தின் தந்தை யார்ப்பா, சாமுவேல் ஹனிமன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அவர் பார்த்திங்க அப்படின்னா எனது இந்த யுனானி மருத்துவத்தை கொண்டு வந்திருப்பார். அதனால் எனது பிப்ரவரி 11 உலக யுனானி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. யுனானிங்கிறது ஒரு மருத்துவ முறைப்பா, சரியா? சித்த மருத்துவம், யுனானி, அடுத்து எனது ஆயுர்வேதம், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் ஒன்று எனது இந்த யுனானி, அது பிப்ரவரி 11 அனுசரிக்கப்படுகிறது யுனானி தினம். அடுத்து பிப்ரவரி 13 உலக வானொலி தினமும் தேசிய மகளிர் தினமும் அனுசரிக்கப்படுகிறது. ஓகேவா? அப்போ உலக வானொலி தினம் எப்போ பிப்ரவரி 13, அதே நாளில் இன்னொன்று என்ன இருக்குது தேசிய மகளிர் தினம். ரெண்டு இருக்குது, மறந்துடக்கூடாது. தேசிய மகளிர் தினமும் உண்டு, சர்வதேச மகளிர் தினமும் உண்டு. அப்போ தேசிய மகளிர் தினம் எப்போ, பிப்ரவரி 13. அடுத்து உலக சமூக நீதி தினம் பிப்ரவரி 20 அனுசரிக்கப்படுகிறது. அப்போ உலக சமூக நீதி தினம் எப்போ, பிப்ரவரி 20. அடுத்து பிப்ரவரி 21 பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச தாய்மொழி தினம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா போன வருடம் குரூப் 4 கேட்ட கொஸ்டின். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எனது எஸ்சி எக்ஸாம் பிஜி எக்ஸாம் எனக்கு சரியாக தெரியல, ஏதோ ஒரு எக்ஸாமில் எனது இந்த உலக தாய்மொழி தினம் கேட்டிருந்தாங்க. எப்போ, பிப்ரவரி 21. மறந்துடக்கூடாது, ரொம்ப 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 முக்கியமான கேள்விப்பா.
தமிழ் தகுதித்தாள்னு கேட்டிருந்தாங்க. உலக தாய்மொழி தினம் இப்போ பிப்ரவரி 21 சொல்லி தமிழ் தகுதித்தாள்னு கேட்டிருந்தாங்க, ஜிகே குவஸ்டின்லையும் கேட்டிருந்தாங்க. அடுத்து பிப்ரவரி 28 பார்த்திங்க அப்படின்னா தேசிய அறிவியல் தினம். நம்ம சர்சிவி ராமன் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்திங்கன்னா ராமன் விளைவு அப்படிங்கிற ஒரு விளைவை கண்டுபிடிச்சிருப்பார், அதை வெளியிட்டிருப்பார். எப்போ பிப்ரவரி 28 வெளியிட்டிருப்பார். அதனால் எனது பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினமாக நம்ம வந்து அனுசரிக்கிறோம். ஓகே, இதோட பார்த்திங்க அப்படின்னா எனது அந்த பிப்ரவரி மாதத்துக்கான முக்கியமான தினங்கள் முடிஞ்சது. இது தவிர வேறு எது பிப்ரவரி மாதத்தில் முக்கியமான தினங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு தெரிஞ்ச மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிடுவாங்க. அடுத்து மார்ச் மாதத்தினுடைய முக்கியமான தினங்கள் மார்ச் 3 பாருங்க, உலக வனவிலங்குகள் தினம். ஸோ வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காகவும் அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 3 எனது உலக வனவிலங்குகள் தினம் கொண்டாடி வருகிறோம். அடுத்து மார்ச் 4 பார்த்திங்கன்னா தேசிய பாதுகாப்பு தினம். ஸோ அதாவது பார்த்திங்க இந்தியாவில் வந்து பாதுகாப்புங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தினம் சரியா. ஸோ அதற்காக எனது மார்ச் 4 தேசிய பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து மார்ச் 8 எனது சர்வதேச பெண்கள் தினம். எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் சரியா. அப்போ நம்ம மேலே பார்த்தோம் எப்போ பிப்ரவரி 13 தேசிய மகளிர் தினம் சரியா. ஆனால் மார்ச் 8 எனது சர்வதேச பெண்கள் தினம். மார்ச் 8 எனது சர்வதேச பெண்கள் தினம். 2 பெண்கள் தினம் இருக்குது, தேசிய பெண்கள் தினம் மற்றும் சர்வதேச பெண்கள் தினம். பிப்ரவரி 13 தேசிய பெண்கள் தினம், மார்ச் 8 வந்து எனது சர்வதேச பெண்கள் தினம். மறந்துடக்கூடாது, மாற்றிடக்கூடாது. அடுத்து பிப்ரவரி 14 பார்த்தீங்கன்னா உலக பை தினம். பையினா ஒன்றும் இல்லை, கணிதத்தில் வரும் இல்லையா இந்த பை சரி, அந்த பையினுடைய தினம் தான் எனது மார்ச் 14 அனுசரிக்கப்படுகிறது. அதாவது அந்த 20 பையனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 22/7 பா சரியா. அந்த 22/7 நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் என்ன கிடைக்கும், 3.14 கிடைக்கும். ஸோ அதாவது 3வது மாதத்தில் 14ஆம் தேதி எனது உலக பை தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க, மறக்காது சரியா. அதாவது 3வது மாதம் என்ன மாதம், மார்ச் 14ஆம் தேதி. அதனால் எனது உலக பை தினம் இந்த பைப்பா சரியா, மாற்றக்கூடாது. இந்த பை வந்து எனது மார்ச் 14 அனுசரிக்கப்படுகிறது, உலக பை தினம். அடுத்து மார்ச் 15 பார்த்திங்க அப்படின்னா உலக நுகர்வோர் உரிமை தினம். அதாவது பார்த்திங்கன்னா 1986 பார்த்திங்க அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு உரிமை சட்டம் வந்து கொண்டு வரப்படுகிறது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எனது ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்க அப்படின்னா எனது மார்ச் 15 உலக நுகர்வோர் உரிமை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து உலக சிட்டுக்குருவிகள் தினம். இந்த சாட்கிட்ட எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம், ஒரு நண்பர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தார் சரியா, அந்த சிட்டுக்குருவிகள் தினம் எப்படி ஆச்சுக்கலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதுக்காக எனது நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு போங்க. சிட்டுக்குருவிகள் காட்டுக்கு போய் நீர் இல்லாதனாலையும் வானிலை சரியில்லாதனாலையும் காசநோய் வந்து இறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் இருக்கும். அதான் அது இந்த மார்ச் 20 நான் வச்சு அது கரெக்டாக இருக்கும். மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம், மார்ச் 21 எனது காடுகள் தினம், மார்ச் 22 எனது உலக நீர் தினம், மார்ச் 23 உலக வானிலை தினம், மார்ச் 24 உலக காசநோய் தினம். இந்த மாதிரி ஒரு ஆர்டராக வரும். சிட்டுக்குருவி காட்டுக்கு போய் நீர் இல்லாததுனாலையும் வானிலை சரியில்லாதத காரணத்தினாலும் காசநோய் வந்து இருந்தது. அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க, மறக்காது சரியா. ஸோ இப்போ 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம், 21 காடுகள் தினம், 22 நீர் தினம், 23 வானிலை தினம், 24 உலக காசநோய் தினம். ஓகேவா. ஸோ இது போக மார்ச்சில் வேறு என்ன தினங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மார்ச் இதோட முடிஞ்சது. அடுத்து ஏப்ரலில் 5ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா தேசிய கடல்சார் தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ கடலில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா மெரைன் கிரியேச்சர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உயிரினங்கள், மீன்கள், இந்த மாதிரி உயிரினங்களை ஒரு பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் எனது ஏப்ரல் 5 தேசிய கடல்சார் தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஏப்ரல் 7 என்னப்பா, உலக சுகாதார தினம். சுகாதாரத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் சுகாதாரமாக இருக்கிறதுக்காகவும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 7ஆம் தேதி எனது உலக சுகாதார தினம் ஏற்படுத்துகிறது. இப்போ நம்ம பார்க்குறல தினங்கள், இந்த தினங்களில் ஒரு சில தினங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எனது அந்த கருத்தூர் அதாவது தீம் கொடுத்துருப்பாங்க. அந்த தீம் வந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, மிஞ்சி போனால் ஏதாவது ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமான தினம் இருந்தால் அதோடைய தீம் கேட்பாங்க சரியா. இப்போ உலக சுகாதார தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 7 இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு தீம் கொடுத்துருப்பாங்க, இந்த வருடத்துக்கான ஒரு தீம் கொடுத்துருப்பாங்க, அந்த தீம் மார்க்கில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க சரியா. அது தேவையில்லை, இருந்தாலும் நான் மேக்ஸிமம் கொடுக்க பார்க்குறேன். அடுத்து ஏப்ரல் 10 பார்த்தீங்கன்னா என்னது உலக ஹோமியோபதி தினம். நம்ம மேலே பார்த்தோம் யுனானி தினம் பார்த்தோமா, அதே மாதிரி என்னது ஹோமியோபதிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவம் தான். அந்த மருத்துவத்தை தினம் எப்போ அனுசரிக்கப்படுகிறது, ஏப்ரல் 10 அனுசரிக்கப்படுகிறது. அப்போ ஏப்ரல் 10 என்னது உலக ஹோமியோபதி தினம். அடுத்து 11 உலக பார்கின்சன் தினம். பார்கின்சன் பார்த்தீங்கன்னா ஒரு நோய் சரியா, அந்த நோயோட தினம் எப்போ அனுசரிக்கப்படுகிறது, ஏப்ரல் 11 அனுசரிக்கப்படுகிறது. அப்போ ஏப்ரல் 11 என்னது உலக பார்கின்சன் தினம்.
அடுத்து ஏப்ரல் 13 எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை தினம். அதாவது 1919 ஏப்ரல் 13 சரியா, அது பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள சீக்கியர்களுடைய அந்த ஒரு கால்பாய்சாகி திருவிழான்னு சொல்லுவாங்க, அந்த திருவிழா அன்றைக்கி ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மக்கள் கூடி போராட்டம் பண்ண போகிறாங்க. ஜெனரல் ஓ டயர் என்பவர் என்னது அவரை வந்து சுட்டு வீழ்த்திட்டார். அதான் என்னது ஏப்ரல் 13 பார்த்திங்க அப்படின்னா என்னது ஜாலியன் வாலாபாக் படுகொலை தினம் அனுசரிக்கப்படுகிறது. லட்சக்கணக்கான பேர் வந்து என்னது சாரி ஆயிரக்கணக்கானவர் என்னது அந்த இடத்துல இறந்துருப்பாங்க. அடுத்து ஏப்ரல் 18 பார்த்திங்கன்னா உலக பாரம்பரிய தினம். நம்ம இந்திய நாட்டுடைய பாரம்பரியத்தை பின்பற்றுறது, அடுத்து எல்லாமே ஒவ்வொரு நாட்டில் ஒரு பாரம்பரியம் இருக்கு இல்லையா. ஸோ அதற்காக என்னது ஏப்ரல் 18 உலக பாரம்பரிய தினம் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து ஏப்ரல் 22 என்னன்னு பார்த்தீங்கன்னா புவி தினம். நம்ம மேலே பார்த்துருப்போம் மார்ச் 22 என்னது போட்டிருப்போம் உலக நீர் தினம். ஸோ நீர் எங்கே இருக்கும், பூமியில் இருக்கும், அப்போ அதுக்கு அடுத்தாலும் இருக்கும் அப்படின்னா. அப்போ ஏப்ரல் 22 என்னது புவி தினம். ஏப்ரல் 23 என்னது உலக புத்தக தினம், புத்தக தினம் சொல்லுவாங்க, அல்லது புத்தக திருவிழா தினம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏப்ரல் 23 எப்படி வருது, மே மந்த்தோட முன்னாடி வருது அப்படி தானே. ஸோ எல்லாருமே மே மந்த் என்ன விடுவாங்க, லீவ் விடுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த ஏப்ரல் மந்த்து சாரி மே மந்த் தொடங்கிறதுக்கு நேரத்தில் என்னது வருது நம்மளுக்கு புத்தக தினம் வருது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏப்ரல் 23 என்னது உலக புத்தக தினம். அடுத்து 24 தேசிய பஞ்சாயத்ராஜ் தினம். இதான் என்னது போன வருடம் எஸ்சி எக்ஸாம்ல அல்லது பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான், மறந்துடக்கூடாது. ஏப்ரல் 24 என்னது உள்ளாட்சி தினம் ஒன்று தான், பஞ்சாயத்ராஜ் தினம் ஒன்று தான், வேற என்ன இருக்குது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். ஏப்ரல் 24 என்னது தேசிய பஞ்சாயத்ராஜ் தினம் அல்லது உள்ளாட்சிகள் தினம் சொல்லி கேட்பாங்க, மாற்றிடக்கூடாது. ஏப்ரல் 24 ஏப்ரல் 25 என்னது உலக மலேரியா தினம். அதாவது பிளாஸ்மோடியம் பால்சி பாரம், அடுத்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மோடியம் பைவாக், அடுத்து பிளாஸ்மோடியம் மூவலை, இந்த மாதிரி புரோட்டோசோவா அப்படி உயிரியால் ஏற்படக்கூடியதான் பார்த்திங்கன்னா இந்த மலேரியா தினம். அந்த புரோட்டோசோவா பார்த்திங்க அப்படின்னா அனாபிலஸ் பெண் கொசுக்கள், அந்த கொசுக்கள் மூலம் பார்த்திங்கன்னா மனித உடம்புல பரவுகிறது அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த நோய் இருக்கு இல்லையா மலேரியா நோய், அந்த மலேரியா நோய் தினம் எப்போ அனுசரிக்கப்படுகிறது, ஏப்ரல் 25 அனுசரிக்கப்படுகிறது. ஸோ ஏப்ரல் மந்தோட அந்த முக்கியமான தினங்கள் முடிஞ்சிச்சு. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் கூட நீங்கள் வந்து இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரியா, வேறு ஏப்ரல் முக்கியமான தினங்கள் எது இருந்தாலும். அடுத்து மே மாதத்தில் உள்ள முக்கியமான தினங்கள், மே 1 எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் சர்வதேச தொழிலாளர்கள் தினம். அப்போது சர்வதேச தொழிலாளர் அமெரிக்காவில் சிக்காகோ நகரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வருஷம் தெரியல எனக்கு, ஆனால் தேதி வந்து என்னது மே 1 வேலை நிறுத்தம், அதாவது தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா 8 மணி நேர வேலை, அடுத்து ஓய்வூதியம், இந்த மாதிரி சில காரணங்களுக்காக போராட்டம் நடக்குது. அங்கே பார்த்திங்கன்னா சில பேர் இறந்துருந்தாங்க அந்த போராட்டத்தில். அதனால் என்னது நம்ம வருட வரம் என்னது மே 1 என்னது சர்வதேச தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடி வருகிறோம். அப்போ இந்தியாவில் எப்போ முதன் முதலாக அந்த மே தினம் கொண்டாடப்படுகிறது பார்த்தீங்கன்னா 1923 சென்னையில் தான் முதன் முதல் கொண்டாடுறார். யார், சிங்கார வேளர், எம் சிங்கார வேளர்னு சொல்லுவாங்க, அவர் தான் என்னது அந்த முதன் முதலாக 1923 ஏப்ரல் சாரி மே 1 அந்த தொழிலாளர்கள் தினத்தை கொண்டாடுறாரு இந்தியாவில். யார், சிங்கார வேளர், இந்திய பொது உடைமை சாரி தமிழ்நாட்டில் பொது உடைமை கட்சியின் தலைவராக இருந்திருப்பார் சிங்கார வேளர். அவர் தான் அது முதன் முதலாக அந்த மே தினத்தை கொண்டாடுறாரு ஏப்ரல் சாரி 1923 மே 1. அப்போ சர்வதேச தொழிலாளர் தினம் எப்போ, மே 1. அடுத்து மே 3 பாருங்க உலக ஆற்றல் தினம். உலக ஆற்றல் தினம் எப்போம்பா, மே 3 உலக ஆற்றல் தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஆற்றல் என்னது எல்லா ஆற்றலுமே சேர்ந்து வரும், நீர் ஆற்றல், நீர்மின் சக்தி ஆற்றலாக இருக்கட்டும், அடுத்து வேதி ஆற்றல், அடுத்து அணுமின் சக்தி ஆற்றல், இந்த மாதிரி ஆற்றல்களை வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுறதுக்காண்டி என்னது உலக ஆற்றல் தினம் மே 3 அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து உலக ஆஸ்துமா தினம் மே 5 அனுசரிக்கப்படுகிறது. ஆஸ்துமாங்கிறது ஒரு நோய், அடுத்து நுரையீரல் சம்மந்தப்பட்டமான நோய் சரியா. அடுத்து உலக செஞ்சிலுவை தினம் பார்த்திங்க அப்படின்னா மே 8 அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து மே 11 பார்த்திங்க அப்படின்னா தேசிய தொழில்நுட்ப தினம் வந்து என்னது மே 11 அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து மே 12 சர்வதேச செவிலியர் தினம், நர்ஸ் இருக்காங்க இல்லையா நர்ஸ் தினம் வந்து பார்த்திங்கன்னா மே 12 அனுசரிக்கப்படுகிறது. அப்போ மே 12 என்னதுப்பா சர்வதேச செவிலியர் தினம். இந்த கேள்வி கேட்க வாய்ப்புகள் அதிகமேனா கொரோனா காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா செவிலியர்கள் ஒரு முக்கியமான பங்கு வகித்திருப்பாங்க. ஸோ அதனால் எனது இந்த மே 12 சர்வதேச செவிலியர் தினம் கேட்க வாய்ப்புகள் அதிகம், மறக்காமல் படிச்சுட்டு போயிருங்க. அடுத்து 13 மே 13 பார்த்திங்கன்னா தேசிய ஒருமைப்பாட்டு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து மே 15 பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச குடும்ப தினம். நம்ம மேலே பார்த்துருப்போம் ஜனவரி 1 என்னது தேசிய குடும்ப தினம் பார்த்துருப்போம். மே 15 பார்த்திங்கன்னா சர்வதேச குடும்ப தினம். எப்போ, மே 15. சர்வதேசங்கிறது பார்த்திங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடியதுப்பா, தேசியம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் மட்டும் இருக்கக்கூடியது, அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து தேசிய டெங்கு தினம். டெங்கு என்ன, டெங்கு வந்து என்னது டென் 1 டென் 2 சொல்லுவாங்க, வைரஸ்னால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். அந்த அப்படி ஏற்படக்கூடிய டெங்கு தினம் எப்போ அனுசரிக்கப்படுகிறதுனா மே 16 அனுசரிக்கப்படுகிறது. அப்போ மே 16 என்னது தேசிய டெங்கு தினம். அடுத்து மே 21 பார்த்திங்க அப்படின்னா உலக கலாச்சார தினம் மற்றும் பயங்கரவாத தினம் அனுசரிக்கப்படுகிறது. பயங்கரவாத எதிர்ப்பு தினம்னு நினைக்கிறேன் சரியா. அதாவது உலக கலாச்சாரம்,
ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும். அந்த கலாச்சார தினத்துக்காக எனது May 21 உலக கலாச்சார தினம் அனுசரிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பயங்கரவாதத்திற்கான எதிர்ப்பு தினமும் எனது May 21 அனுசரிக்கப்படுகிறது. May 31 பார்த்திங்க அப்படின்னா புகையிலை எதிர்ப்பு தினம். ஸோ 2-1 புகையிலை ஒழிப்பு தினம், அடுத்து பார்த்தீங்கன்னா புகையிலை எதிர்ப்பு தினம். இந்த May 31 பார்த்திங்க அப்படின்னா எனது புகையிலை எதிர்ப்பு தினம், அதாவது புகையிலைக்கு எதிராக நீங்கள் வந்து எனது ஒரு உறுதிமொழி எடுக்கிறது, அந்த மாதிரி எடுக்கிறது எனது புகையிலை எதிர்ப்பு தினம். எப்போ? May 31. இந்த கொஸ்டின் கேட்கலாம்பா, நல்ல முக்கியமான கொஸ்டின் தான், நான் வச்சுக்கோங்க. May 31 எனது புகையிலை எதிர்ப்பு தினம். அடுத்து ஜூன் மாதத்துக்கான முக்கியமான தினங்கள். மே மாதத்தை பொறுத்தவரைக்கும் எனது இவ்வளோ முக்கியமான தினங்கள், வேறு எது இருந்தாலும் கூட நீங்கள் வந்து கமெண்ட் செஞ்சுட்டு போங்க. ஜூன் மாதத்தில் பார்ப்போமா? ஜூன் மாதத்தில் 1 முதல் தேதி என்ன பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச குழந்தைகள் தினம். எப்போ? June 1. நம்ம தேசிய குழந்தைகள் தினம் வேறு, அப்படி தான் November 14-16 நேரு பிறந்த தினம், அது வேறு. இது பார்த்தீங்கன்னா June 1 எனது சர்வதேச குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து June 5 எனது உலக சுற்றுச்சூழல் தினம். இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரியா? எல்லாருமே மறக்க மாட்டீங்க, படிச்சிருப்பீங்க. அப்போ June 5 எனது உலக சுற்றுச்சூழல் தினம். அடுத்து June 8 எனது உலக கடல் தினம். கடல் இருக்கு இல்லையா, கடல் தினம் எப்போ அனுசரிக்கப்படுகிறது? June 8 அனுசரிக்கப்படுகிறது உலக கடல் தினம். அடுத்து June 12 உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம். எப்போ? June 12 அனுசரிக்கப்படுகிறது. ஏன்னா குழந்தை தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காங்க. ஓகே, உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் அதிகமான குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அப்போது June 12 எனது உலக குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினம். அடுத்து June 14 உலக இரத்த தான தினம். இரத்த தானத்தை ஊக்குவிக்கிறதுக்கும் அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள், நன்மைகள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எடுத்துரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் June 14 உலக இரத்த தான தினம் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து June 20 பார்த்திங்க அப்படின்னா உலக அகதிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. அகதிகள்னால் என்னது, ஒரு நாட்டில் இருக்க முடியாமல் அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு இடம் இருக்காது. வெவ்வேறு நாடுகளில் பார்த்திங்கன்னா கள்ளத்தனமாக உள்ளே போகிறது, அடுத்து பார்த்திங்கன்னா அது கடல் வழியாக போகிறது, இந்த மாதிரி அகதிகள், ஒரு அகதிகள்லாம் எனது மூவாகிட்டே இருப்பாங்க அப்படி தானே. ஸோ இப்போ நீங்கள் பேப்பர்லாம் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அகதிகள் கடலில் படகு மூழ்கி சாவு, 10 இருந்தாங்க, 2 இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கிற நியூஸ். அப்போ அகதிகள் தினம் பார்த்திங்க அப்படின்னா எப்போ அனுசரிக்கப்படுகிறது? June 20 உலக அகதிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து June 21 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சர்வதேச யோகா தினம். எப்போ? 2015 அனுசரிக்கும். அப்படி தானப்பா, 2015 June 21 சர்வதேச யோகா தினமாக அனுசரிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா போன வருடம் நடந்த எஜ்ஜி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து June 23 என்னது ஒலிம்பிக் தினம். எத்தனை ஆண்டுகள், 4 5 ஆண்டுகள் ஒரு முறை ஒலிம்பிக் நடக்குமாப்பா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு அதிகம், சரியா? இப்போ எஸ் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இல்லையா, என்னது செஸ் ஒலிம்பியாட் போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும், 2 ஒரு முறை நடக்கும் சொல்லி கொடுத்துருந்தாங்க, 4 ஒரு முறை நடக்கும், சரி? அப்போ அந்த ஒலிம்பிக் எத்தனை ஆண்டுகள் ஒரு முறை நடக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அந்த ஒலிம்பிக் தினம் எப்போ அனுசரிக்கப்படுகிறது? June 23 என்னது ஒலிம்பிக் தினம் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா June 28 எனது உலக ஏழைகள் தினம். ஏன்னா ஏழைகள் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலையும் சரி உலகத்திலும் சரி அதிக அளவில் இருக்காங்க. இன்னுமே பார்த்திங்கன்னா ஏழைகள் இருக்காங்க. ஏழைகள் ஒழிக்கிறதுக்கான ஒரு திட்டங்கள் நிறைய வந்தாலும் கூட அந்த திட்டங்கள் முழுமையாக ஏழை போய் சேர்வதில்லை. அதனால் பார்த்திங்க அப்படின்னா எனது உலக ஏழைகள் தினம் 28 June 28 அனுசரிக்கப்படுகிறது உலக ஏழைகள் தினம். June 29 எனது தேசிய புள்ளியியல் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது, ஸ்டாட்டிஸ்டிக் டேன்னு சொல்லுவாங்க, சரியா? June 29. ஸோ 6 அந்த முக்கியமான தினங்கள் கொடுத்தாச்சு. நம்ம வந்து பகுதி 2 எனது மிச்சம் இருக்கக்கூடிய 6 முக்கியமான தினங்களை பார்க்கலாம். இதை ஒரு பகுதி அப்லோட் பண்ணுறேன், அது ஒரு பகுதி அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து வீடியோ 18 போயிடுச்சு, மேக்ஸிமம் பார்க்க மாட்டீங்க, ஓகேவா? அதனால் எனது உங்களுக்கு முதல் 6 வீடியோ கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 அடுத்த 6 வீடியோ கொடுக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த PDF வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீயாகவே PDF கொடுத்துட்டு இருக்கிறேன். லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.